Sports complex as a full-fledged modern indoor stadium, swimming pool, with modern facilities. I believe that the players of the region will definitely gain the advantage by using of this playground. It will help the players to reach their goals nationally and internationally as well as. I don't take much time because our minister wants to go Kalmunai to attend the other function. Before I conclude my English speech, I would like to say some in Tamil. Anbukuriya Madanirkunda Governor Uriya Amateur Dasri Jayasriga Ode Matum Pramur Gale Varya Sandrikundra Engaluriya அன்புக்குரிய கால்முனை பிரதேச அன்புக்குரிய விளையாட்டு ரசிகர்களே, பொதுமக்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்று கல்முனை மாநகரத்தின் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பொன்னான நாள் என்று கூறலாம். ஏனென்றால் இந்த மாநகரம் என்பது வடகிழக்கில் பல நகரங்கள் இருந்தாலும் சில நகரங்கள் முழுமையாக முஸ்லீம் சமூகத்தையும் சில நகரங்கள் முழுமையாக தமிழ் சமூகத்தையும் பிரித்துப்படுத்துகின்ற நகரங்களாக இருந்தாலும் ஆனால் கல்முனை மாநகரம் என்பது மிக பொருத்தமான சிறப்பு என்று சகல சமூகங்களையும் கொண்ட முஸ்லிம், தமிழ், கிறிஸ்தவ, பௌத்த அனைத்து சமூகங்களும் வாழ்கின்றன. அனைத்து சமூகத்தின் ஆலயங்கள், பள்ளிவாசல்கள், இந்து கோயில்கள் இருக்கின்ற கொழும்பு தலைநகர் போன்று சகல சமூகங்களும் இருக்கின்ற இந்த நகரத்தில் பல்வேறு துறை சார்ந்த அபிவிருத்திகள் நடைபெற்றாலும் யுத்த காலத்திலும் சரி, யுத்தத்தின் பின்பு சுனாமி ஏற்பட்ட பின்பும் கூட எங்களுடைய விளையாட்டுத் துறையை ஊக்குவிப்பதற்கு பொத்தியின் தொடக்கம் பெரிய நிலாவணை வரை கரையோர பிரதேசத்தில் ஒரு முழுமையான மைதானம் இல்லாத ஒரு குறை இருந்து வருவதை விளையாட்டு ரசிகர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் மிகவும் கவலை கொண்ட ஒரு விடயமாக இருந்து வந்தது. எங்களுடைய மறைந்த பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் நினைக்கின்ற 97ஆம் ஆண்டு கால பகுதியில் அன்றிருந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் எஸ் பி திசாநாயக்கா அவர்களை கொண்டு வந்து அடிக்கல் நாட்டி அதன் மீது யுத்த நிலை தலைவருடைய மரணம் காரணமாக இந்த மைதானம் முழுமை பெறாமல் பிரேசமாக இருந்து வந்தது. இன்று இறைவனின் நாட்டம் இந்த பார்லமெண்ட் பிரதிநிதி என்ற அடிப்படையில் நாட்டின் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் என்ற எங்களுடைய அமைச்சின் எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் அவர்களிடம் இந்த மைதான அபிவிருத்தி சம்பந்தமாக பேசிய பொழுது மிக அவர் ஆர்வமாக கேட்டறிந்து எங்களுக்கு இருந்த பெரிய சட்ட வரம்புகள் என்னவென்றால் மைதானம் அமைச்சினால் முழுமையான மைதானம் அமைக்கப்பட வேண்டும் என்றால் மாவட்டத்திற்கு ஒரே ஒரு மைதானம் தான் அமைக்க முடியும். அது ஏனவே ஜனாதி மஹிந்த ராஜபக்சவுடைய காலத்தில் அம்பாறை நகரில் அதற்காக அமைக்கப்பட்டும் அந்த அதற்கான அந்த கோட்டா அம்பாறை மாவட்டத்தின் அந்த கோட்டா அதற்கு அம்பாறை நகருக்கு சென்றது. இந்த ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்தும் எங்களுடைய அமைச்சர் அவர்களும் அமைச்சின் செயலாளர் திசாநாயக்கா அவர்கள் வந்திருந்தார்கள். அதே போன்று பணிப்பாளர் சவன் பண்டார் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்கா அவர்களுடன் அண்மையில் பேச்சுவார்த்தை நடத்தி அமைச்சர் அவர்கள் தலைமையில் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று அவர் நிதி அமைச்சருக்கு வந்து பேசி இந்த கரையோர மாவட்டத்திற்கென்று ஒரு முழுமையான மைதானத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த கல்முனையில் இந்த மைதானத்தை அமைக்கின்ற தீர்மானத்தை எடுத்து அதற்கு தேவையான கிட்டத்தட்ட 272 மில்லியன் ரூபாய் என்றால் மைதானம் என்கின்ற பொழுது ஓடுகள பாதை மட்டுமல்ல இன்டோர் ஸ்டேடியம் என்கின்ற பொழுது 17 விளையாட்டுகள் விளையாடக்கூடிய இன்டோர் ஸ்டேடியம், நவிநகர பார்வையாளர் அரங்குகள், ஸ்விம்மிங் பூல், அதே போன்ற ஏன எல்லா வசதிகளை கொண்ட ஒரு முழுமையான மைதானத்தை அமைப்பதற்கான வரைபடங்கள் போன்ற எல்லாம் தயாரிக்கப்பட்டு இப்பொழுது நிதிகள்
ஒதுக்கப்பட்டு இந்த மைதானத்தை அமைக்கின்ற வேலையினை இன்று அவருடைய பொன்னான கரத்தினால் இந்த கல்முனை நகரில் இன்று ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். இது உண்மையில் எங்கள் பிராந்தியத்தில் வாழ்கின்ற விளையாட்டுக் கழக எங்களுடைய இளைஞர் சமுதாயத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாகும். அதுவும் எங்களுடைய தயாசிரி அமைச்சர் அவர்கள், அவர் என்னுடைய பல்கலைக்கழக நண்பர், சீனியர் மெம்பர், அவருடைய நண்பர் ரக்கீப் போதர் அவர்கள் அவருடைய ஒரே பெஞ்சில் படித்தவர். அவ்வாறு அவர் பல்கலைக்கழகத்திலிருந்து இந்த நிமிடம் வரை இந்த நாட்டின் அரசியல் தலைமையாக இருக்கின்றவர்களில் மிக முற்போக்கான சிந்தனை கொண்ட ஒரு சிறுபான்மை தமிழ் முஸ்லிம் சமூகத்தின் உணர்வுகளை மதித்து மிகவும் தமிழ் முஸ்லிம் சமூகத்தின் உரிமைக்காக சரிசாய்க்கின்ற, அதற்காக பேசுகின்ற ஒரு இனவாதமற்ற ஒரு முற்போக்கான ஒரு அரசியல் தலைவர் தான் தயாசிரி ஜெயசேகர் அவர்கள். அவர் இன்று இளம் வயதில் இந்த நாட்டின் அமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய ஆற்றல் என்பது மிகவும் பல்துறை சார்ந்த ஓல்ரவுண்டர் என்று கூறுவார்கள். அவர் ஒரு கலைஞர். அவர் அதற்கப்பால் மிக திறமையான ஒரு டிபேட்டர். பாராளுமன்றத்தில் 2010 தொடக்கம் 2015 வரை இவர் பேசுகின்ற நேரத்தில் பாராளுமன்றம் சகல உறுப்பினர்களும் சபைக்கு வந்து செவிமடுக்கின்ற அந்தளவு ஒரு திறமையான ஒரு பாராளுமன்ற விவாதத்துக்குரியவர் என்று பெயர் பெற்ற ஒருவர் இந்த நாட்டில் இன்று ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார். இவருடைய காலத்தில் தான் இன்று வடகிழக்கில் விளையாட்டு அமைச்சு என்ற விடயம் பேச தொடங்கி இருக்கின்றது. அண்மையில் ஜான் நகரில் பெரும் ஒரு 5 நாட்கள் பெரும் ஒரு விளையாட்டு விழாவினை ஏற்பாடு செய்து கோடிக்கணக்கில் செலவழித்து வடக்கில் அந்த விளையாட்டுத்துறைக்கு ஒரு புத்துயிரை ஏற்படுத்தினார். அதே போன்று இன்று கிழக்கு மாகாணத்தில் 2 மாதத்துக்கு முன்பு மட்டக்களப்பு நகரில் பெரும் விளையாட்டு அரங்கினை நாங்கள் அர்ப்பணம் செய்தோம். இன்று அம்பாறை மாவட்டத்தின் இந்த கல்முனை நகரத்தில் இன்று அடுத்த விளையாட்டு மைதானத்தை உருவாக்குகின்ற பணியினை அவர் ஆரம்பித்து இன்று எங்களுக்காக இந்த நிமிடம் வரை இந்த இடத்தில் இருந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய கௌரவமாகும். எனவே இவ்வாறான ஒரு நிகழ்வுக்கு நான் கூடுதலாக பேச முடியாது. இன்னும் அவர் இரவு ஒரு நிகழ்வுக்கு குன்னாருக்கு செல்ல வேண்டியிருக்கின்றது. அதனால் தான் எங்களுடைய விருந்தினர்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் மன்னிக்கவும், அதே போன்று எங்களுடைய மாநில அமைச்சர் உறுப்பினர்கள் இந்த நேர உண்மையை பொறுத்துக் கொள்வார்கள் என்று எண்ணுகின்றேன். குறிப்பாக இன்றைய விளையாட்டு எங்களுடைய உதயமந்தாட்ட நிகழ்வு கூட வடக்கு அணியினருக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களுக்கு இன்று யாழ்ப்பாணத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் போன்றவர்கள் இன்று பெரும் இசை விழாவை என்று நடத்திக் கொண்டிருக்கின்ற இன்று இரவு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு தருவாயில் எங்களுடைய கல்முனை நகருக்கு வந்து ஒரு சிறப்பான விளையாட்டு போட்டியை தந்தமைக்காக எங்களுடைய வடக்கு அணியினருக்கு என நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று உங்களுடைய விருந்தோம்பல் எங்களுக்கும் எங்களுடைய அமைச்சருக்கும் யாழ்ப்பாணத்தில் இருந்த பொழுது யாழ் மக்களின் விருந்தோம்பலை நாங்கள் மறக்க முடியாது. நன்றாக பண்பாக எங்களை வரவேற்று உபசரித்த அந்த நாட்களை நாங்கள் மறக்க முடியாது. அவ்வாறான ஒரு இனிமையான அந்த வாழ்க்கை இன்று யாழ் நகரில் ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று கிழக்கு அணி இன்று ஒரு மிக வித்தியாசமான ஒரு மிக திறமையான ஒரு போட்டியை எங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய எதிர்காலத்தில் இந்த விளையாட்டு மைதானம் சிறப்பாக வருகின்ற பொழுது நிச்சயம் உங்களுடைய திறமைகள் தேசிய சர்வதேசத்துக்கு இட்டு செல்லும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இதே போன்று இந்த மாபெரும் இந்த 1000,000,000 மக்கள் மத்தியில் கூறிக்கொள்ள விரும்புவது, கல்முனை பிரதேசத்தின் அபிவிருத்தி என்பது இன்று வசந்த காலம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த காலத்தில் இந்த நகரத்தில் பல பேர் பல பொய் பிரச்சாரங்களை செய்தார்கள். கல்முனை நகரம் இருண்டு கிடந்திருக்கின்றது என்று. அந்த காலத்தை நாங்கள் மாநகர மேயராக இருந்த பொழுது அந்த பணிகளை ஆரம்பித்தது
இப்பொழுது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அந்த பிரகடனத்தின் காரணமாக, கல்முனை புதிய நகரம் என்ற பிரகடனத்தின் காரணமாக இன்று 1000 மில்லியன்கள் இந்த நகரத்துக்கு ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. வருகின்ற ஓரிரு வாரங்களில் எங்களுடைய நகர திட்டமிடல் அமைச்சர் கௌரவ ரவுப் ஹக்கீம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அவருடைய தலைமையில் பல அபிவிருத்திகள் பல துறைகளில் இந்த மண்ணில் நாங்கள் அங்கரப்பணம் செய்யவிருக்கின்றோம். மாடேக்காடு உடக்கம் பெரிய நிலாவணை வரை உள்ள எங்களுடைய தமிழ் முஸ்லிம் பிரதேசம் எல்லாவற்றிலும் 1000 மில்லியன் கணக்கில் அபிவிருத்திகள் இந்த டிசம்பருக்குள் 1000 மில்லியன் கணக்கில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று எதிர்வரும் வருடத்திலும் 1000 மில்லியன் கணக்கில் ஒதுக்கீடு செய்து இந்த நகரில் கடந்த பல வருடங்களாக மக்கள் எதிர்பார்த்திருக்கின்ற அபிவிருத்தியில் ஒரு மைக்கல்லை அடைந்தே தீர்வோம் என்ற சபத்துடன் இறுதியாக மீண்டும் முறை ஒன்ஸ் அகேன் ஐ வுட் லைக் டு தேங்க் ஹானரபிள் மினிஸ்டர் ஜெயஸ்ரீ ஜெயசேகர டு இனிஷியேட் தி சந்தாங்கனி பிளே கிரவுண்ட் காம்ப்ளெக்ஸ். தேங்க் யூ சார். Ladies and gentlemen, that was the son of the soil, Honorable Deputy Minister of Sports, HMM.Harees. I would like to draw the attention of Honorable Minister and Honorable Minister.